ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோன்னா, நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சுருக்கோம். அதுவும் நாட்டு நெல்லிக்காய் ஊறுகாய். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லிக்காயில் வந்து வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதேமாதிரி இரும்பு சத்து இருக்குது, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி சத்துக்கள் நிறைஞ்ச நெல்லிக்காவை பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய கிடைச்சதுனால நாங்கள் ஊறுகாய் செஞ்சுருக்கோம். இதுவும் ஆயில் வந்து கம்மியாக ஊற்றிருக்கோம். ஆயில் வந்து நிறைய ஊற்றினா ரொம்ப நாள் ஸ்டாக் வைக்கிறதா இருந்தால் நிறைய ஊற்றி வைக்கலாம். நான் வந்து சீக்கிரம் தீந்துடும், கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் ஆயில் அளவாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய ஊற்றி கூட செஞ்சுக்கலாம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாட்டு நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காயில் வந்து ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு இதை வேக வைக்கணும். அதுக்காக இதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது 2-3 நாள் ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு வந்து மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலதெல்லாம் நிறையா நல்லா இருக்குது, 1-2 தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். எலக்ட்ரிக் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே உள்ள தட்டில் நெல்லிக்காயை போட்டு உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம். இது வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இது அடியில் இருக்கிற தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை தலை அலச யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயோட எசன்ஸ் வந்து இறங்கியிருக்கும் அந்த தண்ணியில், அதை வந்து தலை அலசதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரம் மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 15 மிளகாய் போட்டிருக்கேன். எண்ணெய் விடாமல் இதை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். இப்போது இதில் மல்லியும் கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். வெந்தயத்தை மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ வெந்தயத்தை போட்டுடலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போதே பெருங்காய பொடியும் இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் நல்லா ஆற வரைக்கும் வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிடலாம். இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு, வெடிச்சிருச்சு. இந்த வெந்து தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே இந்த விதை தனியாக வந்துடும். இதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி விதையை மட்டும் தனியாக எடுத்துடலாம். கொஞ்சம் இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். நெல்லிக்காயில் இருக்கிற கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துட்டோம். நெல்லிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது நாட்டு நெல்லிக்காய்ன்றதுனால தான் இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய். இதை ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு வந்து அரைக்கிறதுல சேர்த்துருக்கோம், அதனால இது கொஞ்சம் போட்டுக்கலாம். முழு கடுகாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக போடுறேன். கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு, கடுகாப்பில் போட்டுக்கலாம். இப்போ நெல்லிக்காயும் போட்டுடலாம். நெல்லிக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். கல்லுப்பு வந்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பொடி சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த பொடியை போட்டுடலாம். இந்த பொடியை வந்து நல்லா பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கருகருன்னு இருக்கணும். இது வந்து நம்ம நாட்டு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் பெருசாக கலர் வராது. கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி ரெட் கலராக வராது. நம்ம அப்படி வரணும்னா ஃபுட் கலர் தான் சேர்க்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரமான ஊறுகாய். அப்படி கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெல்லிக்காய் ஊறுகாய். இது வந்து நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணி, அதாவது நம்ம ஆவியில் தான் வேக வச்சோம். அந்த எசன்ஸ் வந்து தண்ணியில் கலந்துருக்கு. இப்போது இதை வந்து குடிக்க தலை குளிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். தலை அலசலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். முடிக்கும் ரொம்ப நல்லது, ஷைனிங் கொடுக்கும்.